2019 ஆண்டில் பாகிஸ்தானின் பயங்கரவாத செயல்களை பொறுக்க முடியாத இந்தியா ஒரு இரவு நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத வேளையில் எல்லை தாண்டி சென்று அதிநவீன வகையில் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒன்றை மேற்கொண்டது. இதற்காக சப்தம் இல்லாத, வெளிச்சங்கள் கக்காத, அதே சமயம் GPS உதவியுடன் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த கட்டிடத்தை அறிந்து துல்லியமாக தாக்கி நூற்றுக்கணக்கான பயங்கரவாதிகளை ஒரே குண்டின் மூலம் கொன்று போட்டது. யாருக்கும் தெரியாத வகையில் 5 நிமிடங்களில் தனது பணியை முடித்துவிட்டு புறப்பட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்தது நம் IAF விமானம். இந்தியாவின் இந்த அசகாய செயலை உலக நாடுகள் பாராட்டின. எந்த நாடும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசவில்லை. இந்தியாவின் இந்த பதிலடி பாகிஸ்தானுக்கு உலக நாடுகள் மத்தியில் அசிங்கத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பாகிஸ்தான் உண்மை கட்டுப்பாட்டு கோட்டுப்பகுதிகளின் அருகாமையில் இருந்து தனது படைகளை முழுக்க வாபஸ் பெற்றது. பாகிஸ்தான் தனது பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்க இந்தியா இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எனப்படும் விமான தாக்குதலை நடத்தியது. இந்நிலையில் இந்திய படைகளின் வலிமைக்கு சவால் அளிக்க முடியாத பாகிஸ்தான் சீனாவிலிருந்து பெற்ற ட்ரோன் விமானங்களை எல்லை தாண்டி அனுப்பி தனது விளையாட்டுகளை மீண்டும் சில ஆண்டுகளில் தொடர்ந்தது. இதனால் இந்தியாவுக்கு இடைஞ்சல்கள் கொடுக்கலாம் என்று நினைத்தது. மேலும் இவ்வகை ட்ரோன்களை பயங்கரவாதிகளுக்கு அளித்து பாகிஸ்தான் துன்பங்கள் அளிக்கலாம் என்பதால் இந்தியா ட்ரோன்கள் நுட்பத்தில் சிறந்து விளங்கும் இஸ்ரேலிய ட்ரோன்களை அவசரத்திற்கு வாங்கி எல்லைகளில் நிறுத்த தொடங்கியது. இந்த ட்ரோன்கள் சீன ட்ரோன்களை விட சிறந்தவையாகும். இந்நிலையில் மேலும் பல கண்காணிப்பு ட்ரோன்களையும் எல்லைப் பகுதிகளில் இந்தியா பயன்படுத்துவதால் இப்போது பாகிஸ்தானின் கொட்டம் அடங்கியிருக்கிறது. இப்போது கற்பனைக்கு எட்டாத வேகத்தில் நவீன போர் முறைகள் மாறிவரும் நேரத்தில் பாகிஸ்தானும் சீனாவும் இணைந்து இந்தியாவுக்கு சவால் விட அதிநவீன ட்ரோன்களை வடிவமைப்பதில் கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. குறிப்பாக ஆயுதமேந்திய ட்ரோன்கள் எதிரி பிரதேசத்தில் எந்த அளவிற்கு அழிவை ஏற்படுத்தும் என்பதை உலக நாடுகள் நாகோர்னோ காராபாக் போரில் பார்த்தன. அதில் துருக்கியில் தயாரிக்கப்பட்ட பேராட்கர் TB2 ட்ரோன்கள் போரின் தலைவிதியை மாற்றியமைத்தது. அப்போரில் பாகிஸ்தான் மற்றும் துருக்கிக்கு நட்பு நாடான அஜர்பைஜானின் வலிமையை அந்த ட்ரோன்கள் அதிகமாக்கியது. எனவே துருக்கியின் வெற்றிகரமான தயாரிப்பான பேராட்கர் TB2 மாடலை பின்பற்றி அவற்றை இன்னும் மேம்படுத்துவதில் சீனாவும் பாகிஸ்தானும் கைகோர்த்துள்ளன. இந்நிலையில் ஒரு பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் Palm-400 ட்ரோன்களை இந்தியா வெகு விரைவில் தனது படைகளில் சேர்க்க உள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. மிகப்பெரிய மலைகள், மலைச்சரிவுகள் மற்றும் பாலைவன நிலப்பரப்பில் இந்தியாவின் பாதுகாப்பை வலுப்படுத்த லோடரிங் வெடிமருந்து ட்ரோன்கள் எனப்படும் Palm-400 ட்ரோன்கள் பயன்படும் என்றும் இதுநாள் வரை நீண்ட நாள் காத்திருந்த ராணுவத்தின் கைக்கு இவை விரைவில் வந்து சேரும் என்றும் கூறப்படுகிறது. சமீபத்தில் ஆபத்தான வெடிகள் அடங்கிய Palm-400 ட்ரோன்கள் RPV எனப்படும் ரிமோட் பைலட் வாகனம் மூலம் சிக்கிமில் உள்ள 19,500 அடி உயர மலையிலிருந்து ஏவி விடப்பட்டு சோதனை செய்யப்பட்டன. முன்னதாக 18,000 அடியிலிருந்தும் ஏவி சோதனை செய்யப்பட்டது. முன்னதாக துல்லியமான ஊடுருவல் திறன், இயக்க கட்டுப்பாடு, மோட்டார் கட்டுப்பாடு மற்றும் சிக்னல் ஒருமைப்பாடு ஆகியவற்றிற்கான கடுமையான சோதனைகளில் இது தேர்ச்சி பெற்றது. அதிபயங்கர ஆயுதங்களை சுமக்கும் இந்த Palm-400 வகை ட்ரோன்கள் இஸ்ரேல் நாட்டின் ஏவிஷன் சிஸ்டம்ஸ், யுவிஷன் ஏர் லிமிடெட் மற்றும் ஆதித்யா பிரீசிடெக் பிரைவேட் லிமிடெட் ஆகியவற்றால் கூட்டாக உருவாக்கப்பட்டுள்ளது. Palm-400 ட்ரோன்கள் 18,000 அடி உயரத்தில் ஏவப்பட்டு 19,500 அடி உயரத்தில் பறந்து பின்னர் 8 கிலோமீட்டர் இலக்கை நோக்கி அதிபயங்கரமான தெர்மாபரிக் குண்டை துல்லியமாக இலக்கின் மீது வீசியது. இந்த ட்ரோன்கள் ஒரு கேனிஸ்டரில் இருந்து ஏவ முடியும் என்றும் 50 முதல் 140 knots வேகத்தில் 120 நிமிடங்கள் வரை ஒரு தாக்குதல் மண்டலத்தில் பறக்க முடியும் என்றும் பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறியுள்ளன. Palm-400 ட்ரோன்களில் உள்ள மேம்பட்ட உணரிகள் நிலையான மற்றும் நகரும் இலக்குகளுக்கு எதிராக துல்லியமான தாக்குதல்களை நடத்த உதவுகின்றன. ட்ரோன்கள் 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான துப்பாக்கிச்சூடு வரம்பை கொண்ட விமான தாக்குதல்கள் மற்றும் போர் திட்டமிடுபவர்களுக்கு வரைபட தரவை வழங்க முடியும். Palm-400 ட்ரோன்களில் உள்ள இரட்டை எலக்ட்ரோ ஆப்டிக்கல் மற்றும் அகச்சிவப்பு கேமராக்கள் இரவிலும் பகலிலும் மோசமான இருளிலும் இருந்தும் கூட சிறந்த படங்களை வழங்குகின்றன. அவை மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கூடுதலாக இது தளவாட உதவி மற்றும் இஸ்டார் திறன்களை வழங்குவதற்கான ஆற்றலை கொண்டுள்ளன. இது மிக ரகசியமாக சென்று தாக்குவதில் ஒரு துப்பறியும் வீரன் போல செயல்படும் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஆயுதமேந்திய ஆளில்லா விமானங்கள் சிக்கலான வழிகளிலும் செல்லும் அமைப்புகளை கொண்டிருப்பதால் எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் இவற்றால் செயல்பட முடியும். GPS செயலிழந்தாலும் இந்த ட்ரோன்களை இயக்க முடியும். அவை பல்வேறு இலக்குகளை தாக்கக்கூடிய பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட போர்க்கப்பல்களுடன் கூட இணைந்து செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது.
கூடுதலாக மலைப்பகுதிகள் மற்றும் ராஜஸ்தானில் உள்ள தார் பாலைவனத்தில் குறிப்பிடத்தக்க நன்மையை இந்தியாவிற்கு வழங்கும் என்பதால் பாகிஸ்தான் இனி மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றும், குறிப்பாக இது பயங்கரவாதிகளின் ஊடுருவலை கண்காணித்து ஊடுருவும் அவர்களை கனநேரத்தில் அழித்துவிடும் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக பயங்கரவாதிகள் தங்கும் இடங்களின் மேல் தாக்குதல் மேற்கொண்டு மிக மோசமான தெர்மாபரி குண்டுகளை வீசும் என்பதால் இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அலறலை வழங்கும். கார்கில் போரின் போது வாய்ப்புகள் கிடைத்தும் எல்லையை தாண்டி பாகிஸ்தானை தண்டிக்க வேண்டாம் என்று நமது ராணுவம் அப்போது மென்மையான முறையில் முடிவு செய்தது. ஆனால் இப்போதுள்ள மோடி அரசில் ராணுவம் பழைய அணுகுமுறைகளை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுவிட்டது. நமது இந்திய விமானப்படை 2019 பாகிஸ்தான் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து பயங்கரவாத முகாம்களை தாக்கியது. அப்போது மட்டும் நமது படையில் ரஃபேல் போன்ற விமானங்களின் திறன் இருந்திருந்தால் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை இன்னும் ஆழமாக நடத்தி ஜிஹாத் தொழிலை முழுமையாக அழித்திருக்க முடியும் என்ற உண்மையை 2019 தொலைக்காட்சி பேட்டியில் பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்தியாவின் இத்தகைய தடுப்பு நடவடிக்கைகள் பாகிஸ்தானின் ஜிஹாத் தொழிலை கட்டுக்குள் வைத்திருக்கின்றன. மேலும் வெறுப்பு சித்தாந்தத்தை கைவிடுவதன் மூலம் அது ஒரு பொறுப்பான தேசமாக இப்போது நடந்து கொள்ள தொடங்குகிறது. அதற்கான அறிகுறிகளை அது வெளிப்படுத்தினாலும் இன்னும் ஒரு கையில் உள்ள ஆயுதத்தை அது மறைக்கவே செய்கிறது. இது தொடர்ந்தால் அது இந்திய தரப்பிலிருந்து ஒரு கூட்டு தாக்குதல் பதிலை விரைவில் பெற்றே தீரும் என்று வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனா்.